ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயூ கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ப்ரைவேட் காலேஜஸ் ஃபுல்லாகவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ ஸ்ட்ரக்சர் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லிட்டேன், 150 கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை வந்து 160 கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, தயவுசெய்து அட்மிஷன்ஸை இந்த வீக்குள்ளே போட்டுருங்க. இந்த வீக்கு தான் கடைசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா காலேஜ்லேயுமே மேக்ஸிமம் டொனேஷன் வந்து போட்டுருவாங்க, சரியா? அதனால் டொனேஷன் இல்லாமல் காலேஜஸ் வந்து வேணும், அதேமாதிரி ஸ்காலர்ஷிப் அக்செப்ட் பண்ணக்கூடிய காலேஜஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது Phase 2 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசரி, அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதுக்கெலாம் ஏற்கனவே உங்களுக்கு வந்து PDF ஃபார்மெட் வந்து ஏற்கனவே வெளியிட்டாங்க, சரியா? சீட் அலாட்மெண்ட்டுக்கு அதை வந்து என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலாட்மெண்ட்டாக டென்டேட்டிவ் ஷெடியூலாக என்னச்சு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த டென்டேட்டிவ் ஷெடியூலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது ஆஃப்லைன் கவுன்சிலிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி 7.5 ஸ்ட்ரீமிங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி வந்து சர்டிஃபிகேட் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 9 AM. அதுக்கப்புறம் ஃபிஷரிக்கு வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் அகடமிக் ஸ்ட்ரீம் 7.5, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங் பிடெக், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் கோட்டா, அதுக்கப்புறம் NRI கோட்டா, அதுக்கப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9/7/2024, சரியா? அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு வந்து சர்டிஃபிகேட் ரிவிஷன் நடக்குது. எல்லாமே கோயம்புத்தூர் கேம்பஸில் நடக்குது, சரியா? அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ரிவிஷன் அண்ட் சப்மிஷன் அகடமிக் ஸ்ட்ரீம், அதாவது BFSC வந்து பார்த்திங்க அப்படின்னா Round 1 வந்து வெளியிட்டிருக்காங்க. BFSC Round 1 நமக்கு 10/7, சரியா, 10ஆம் தேதி வந்து 9 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அகடமிக் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க Round 1. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் ரிவிஷன் அண்ட் சப்மிஷன் Round 1 வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி அகடமிக் ஸ்ட்ரீம், சரியா, 7.5 இல்லாமல் 11ஆம் தேதி நமக்கு 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா, சரி, 11/7/2024 9 மணிக்கு நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒகேஷனல் ஸ்ட்ரீம், சரியா, Round 1 அதே மாதிரி 11/7/2024 12 மணிக்கு என்னச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் TNAU ஒகேஷனல் ஸ்ட்ரீம், சரியா, TNAU ஒகேஷனல் ஸ்ட்ரீமோட அதாவது சீட் அலாட்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வந்துடும். அவங்களுக்கு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தா 11/7/2024, சரியா, 2 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் Round 2 கவுன்சிலிங்க்கு 7.5 என்னச்சு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது அகடமிக் ஸ்ட்ரீம் 7.5 கோட்டா சர்டிஃபிகேட் ரிவிஷன் அண்ட் சப்மிஷன் Round 2. ஏற்கனவே Round 1 போய் ஸ்லைடிங் அப்ளை பண்ணவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும், சரியா? 12ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் டேட் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க, அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை கொண்டு விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.